மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு பொது சின்னம் 59 வேட்பாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதை ஏற்று இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று மாலை எனக்கு, நான் வந்து தென்சென்னை தொகுதி வேட்பாளர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் இசை சுப்பையாவுக்கு எம்ஜிஆர் நகரில் ஓட்டு கேட்டுட்ருக்கிறப்ப எனக்கு ஃபோனில் அந்த இமெயிலில் அந்த மெசேஜ் வந்திருக்கு. நான் பார்க்கல, ஏன்னா நான் வாக்கு சேர்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன் கோயம்பேடுக்கு. அப்போ எங்கள் லாயர் ஃபோன் பண்ணி டெல்லியிலேருந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அப்படின்னா, அப்புறம் பார்த்தா 36 சின்னம் அடங்கிய ஒரு பட்டியலை, இதுதான் ஃப்ரீ சிம்பிள், இதில் ஒன்று செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இந்த கிஃப்ட் பேக்கை பார்த்த உடனே அம்மா வந்து 2016 குழந்தைகளுக்காக வந்து ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்க்கு சேர்த்து 16 பரிசு பொருட்கள் அடங்கிய ஒரு பரிசு பட்டகம்னு, அது பார்த்த உடனே அது அம்மாவுடைய ஞாபகம் வந்துச்சு. அது புரட்சி தலைவர் பேரில் உள்ள எம்ஜிஆர் நகரில் நான் பேசிட்டு கிளம்புறப்ப வந்ததும் செட்டிப்பட்ட அதை செல் பண்ணேன். உடனே அவங்களுக்கு கடிதம் அனுப்பினேன். 9:00 போல் எனக்கு திருப்பியும் அவங்க வந்து இதை ரிப்ளை அனுப்பியிருந்தாங்க. நான் அப்போ வந்து திருவள்ளூர் அங்கே பூந்தமல்லி தொகுதியில் வந்து 10 முடிய போகுதுன்னு வேகமாக வாக்கு சேர்த்துட்டு வரப்ப இது எனக்கு ஃபோனில் இது வந்துச்சு, நான் கவனிக்கல. அப்புறம் எங்கள் லாயர் 2-3 டெல்லியிலேருந்து ராஜசந்திரன் ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் 10 பிரச்சாரம் பூந்தமல்லியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை பார்த்தேன். அப்புறம் வந்துருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். மார்னிங் வந்து அவர் ராஜசந்திர பாண்டியன்னு சொன்னி நைட்டே வந்துட்டுரு. அவரை ஒரு மார்னிங் அவர் வந்து எல்லா மீடியாவிலேருந்து அவரை கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. மார்னிங் ஏன்னா நான் என்ன நினச்சேன், தேர்தல் ஆணையம் வந்து இங்கே சென்னையில் உள்ள தேர்தல் ஆணையருக்கும் எனக்கும் அனுப்பியிருந்தாங்க. சரி, தேர்தல் ஆணையமே சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணோம். அப்புறம் கால்பரா அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா எங்கள் லாயர் திரு ராஜசந்திர பாண்டியன் வந்து எங்கள் லாயருங்கிறதெல்லாம் தாண்டி அவர் எங்கள் கட்சி உறுப்பினரோ அதெல்லாம் கிடையாது, ஒரு கிளையண்ட் அண்ட் லாயர் ரிலேஷன்ஷிப்பில் அவர் ரொம்ப ஒரு சகோதரராக பழகுவார் எங்கள்கிட்ட. அவர் வந்து இதில் வந்து நாங்கள் ரொம்ப இப்போ நானே போய் அங்கே இருந்து ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்குமோ, இல்லை பார்த்திபன் போய் ஒரு லாயர் ஃபாலோ பண்ணால் அவர் கட்சி உறுப்பினரோட பண்ணுவாங்களோ, அதுமாதிரி கிளையண்ட் மேலே உள்ள அந்த ஈடுபாடோட அவரை நாங்கள் ரொம்ப நம்பியிருக்கிறோம். அதனால் நம்பிக்கை தன்மைக்கு ஒரு கிளையண்ட்டு உடைய லாயர் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவார். அவரே தான் அதெல்லாம் எடுத்து பண்ணதுனால நீங்களே அறிவிச்சிருங்க, நீங்களே அதை மீடியாலாம் அவர் தான் கேட்டுகிட்டு இருக்காங்க, வந்துட்டா வந்துட்டான்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன். அதான் பொருத்தமாக இருக்குது. அவரே கிளம்புற 7:00 இளையகாலுக்கும் அதை இந்த சின்னத்தை வந்து அறிவிச்சா